நைட்டு வேலைக்கு போறவங்க சில பேர் நைட்டு வேலைக்கு போயிட்டு பகல தூங்குவாங்க, நைட் ஷிஃப்ட். ஈவினிங் சில டிப்ஸ் இருக்குங்க, அவங்களுக்கு எல்லா நோயும் இருக்கும். ஏன் தெரியுமா, நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு வேலைக்கு போவாங்க, காலையில 8 மணிக்கு வந்து காலை சாப்பாடு சாப்பிடுவாங்க. நான் கேட்கிறேன், காலையில 8 மணிக்கு வேலைக்கு போகும்போது டிஃபன் சாப்பிட்டு போனீங்கன்னா மறுபடியும் நைட்டு 8 மணிக்கு வந்து சாப்பிட்றீங்களா, இல்லை மதியானம் டிஃபன் மதியானம் லஞ்ச் சாப்பிட்றீங்களா? பகல்ல ஒரு நியாயம், நைட்டு ஒரு நியாயமா? நைட்டு வேலைக்கு போறீங்க 8 மணிக்கு, அப்ப நைட்டு 12 மணி 1 மணிக்கு நல்லா பசிக்கணும்ல, பசிக்கும்ல, உண்மையிலே பசிக்குங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் டீ சாப்பிடுவாங்க. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு சாப்பிடணுங்கிறது தெரியாது அவங்களுக்கு, அதாவது லஞ்ச் டைம். நீங்க நைட்டு வேலைக்கு போகக்கூடாது, போனா நைட்டு லஞ்ச் சாப்பிடணும். வீட்டுல இருந்து போகும்போது நைட்டு சாப்பிடறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும், டிஃபன் எடுத்துட்டு போகணும். அதுக்காக கண்டிப்பா சாப்பிடணும் சொல்ல, நீங்க வேலைக்கு பண்ணிட்டே இருக்கணும். திடீர்னு 1 மணி 2 மணிக்கு நல்லா பசிக்குங்க. இந்த நேரத்துல என்ன பண்றாங்க, டீ சாப்பிடுறது, தம் அடிக்கிறது, ஏதோ இதோ பண்ணி அதை கெடுத்துட்டுறாங்க. அந்த நேரத்துல உட்காந்து கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க, உடம்பு சூப்பரா இருக்கும், உடம்பு கெட்டு போவாங்க. 1, 2, பகல்ல வந்த உடனே வந்து படுத்துடணும், படுத்துட்டு அதுவா தூங்கணும், அதுவா எந்திரிக்கணும், அப்பதான் அடுத்த நைட்டு வேலைக்கு போக முடியும். அப்ப நைட்டு ஃபுல்லா தூக்கம் முடிச்சிருக்கு, அதுக்கு ஈக்குவல் தான் பகல தூங்கணுமா? என்ன பண்ணணும், வந்து படுத்துடணும், என் உடம்பு நீ தூங்க சொல்லணும், அதுவா தூங்கணும், அதுவா எந்திரிக்கணும். ஆனா நைட்டு வேலைக்கு போற எல்லாருக்கும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க பகல் ஏதாவது சின்ன பார்ட்டை ஒர்க்காக வச்சிருப்பாங்க, அதையும் பார்ப்பாங்க, இதையும் பார்ப்பாங்க. கேட்டா குத்து கொஞ்சம் தான் போதும்னு நினைப்பாங்க, பத்தாது. இப்படி தூக்கத்தை கெடுத்து 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 நோய் வரும். ஸோ நைட்டுக்கு வேலைக்கு போறதா 2 கண்டிஷன், நைட்டு சாப்பாடு கொண்டு போகணும், நைட்டு பசி எடுத்தா உட்காந்து பொதுவாக பகல்ல மதியானம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சாப்பிடணும். இன்னொன்று, பகல்ல அதுவா தூங்கி அதுவா எந்திரிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். காலையில் பகல ரெஸ்ட் எடுக்காம நைட்டு தூக்கம் இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய நோய் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கணும்.